சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்லும் தேஜஸ் அதிவிரைவு ரயில் இனி தாம்பரம் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும். இந்த சேவையை மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து இன்று தொடங்கி வைத்தார். 2019 தொடங்கப்பட்ட தேஜஸ் அதிவிரைவு ரயில் திருச்சி சந்திப்பில் மட்டுமே நின்று சென்று வந்தது. ஆனால் இந்த ரயிலை தாம்பரம் சந்திப்பிலும் நின்று செல்ல கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தேஜஸ் விரைவு ரயில் தாம்பரத்திலும் நின்று செல்லும் என ரயில்வே துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதன்படி தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேஜஸ் விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேஜஸ் அதிவிரைவு ரயில் தாம்பரத்தில் நின்று செல்வது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று கூறினார். 600 கோடி ரூபாய் செலவில் தாம்பரம் ரயில் நிலையம் உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாக மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேஜஸ் அதிவிரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வது மிகுந்த உதவிகரமாக இருக்கும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 4/1/2023 அன்றைக்கு ரயில்வே அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்தேன். அது கொடுத்த பிறகு இன்றைக்கு இந்த தேஜஸ் ரயிலானது தென் தமிழக மக்கள் இது என தாம்பரம் ரயில் நிலையமானது ஒரு மிக முக்கியமான பழமையான ரயில் நிலையம். தென் தமிழகத்தை மொத்தமாக இணைக்கின்ற இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்தில் இன்றைக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நின்று சென்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. இந்த தருணத்தில் மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கு, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தமிழக மக்கள் சார்பிலாகவும், தாம்பரம் சென்னை பகுதி மக்கள் சார்பிலாகவும், தென் தமிழக மக்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன்